ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ் இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியலனாலும் பரவாயில்ல ரொம்ப சிம்பிளாக இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இந்த மாதிரி லீஃப் மாதிரி நீங்கள் வந்து ஒரு மோட்டிவ் வந்து அட்டையில் வரைஞ்சி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து டிசைன் வந்து ஈவனாக சேம் சைஸாக இருக்கும் ஸோ அதனால தான் உங்களை இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த டிசைனுக்கு தனியாக ட்ரேஸ் எதுவும் பண்ணணுன்னால் அவசியம் இல்லை இதை வச்சே நம்ம ஃபுல் டிசைன் ஃபுல் ப்ளவுஸ்லையே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உள்ளேயும் கட் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் இப்படி தான் நம்ம வந்து டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம் ஒயிட் மார்க்கர் பென்சில் யூஸ் பண்ணி அந்த அந்த மோட்டிவ் வச்சு இப்படி வச்சு வெளிலேயும் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உள்ளேயும் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக தான் பண்ண போகிறோம் ஆரி ஒர்க்கில் பண்ணலை ஸோ இப்போ கோல்டு பால் செயின் வந்து கரெக்டாக எல்லாமே ஒரே சைஸை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாமே ப்ளவுஸ் ஃபுல்லாமே இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உள்ளேயும் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் அந்த அட்டையை யூஸ் பண்ணியே மெஷர் பண்ணி உள்ளேக்கும் வெளியிலைக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் கோல்டு பால் செயின் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இந்த மாதிரி அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கீழேயும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஐ மாதிரி இருக்குது ஸோ இப்படி நல்லா இது பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் உள்ளேயும் கூட கோல்டு பால் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து செயின் ஸ்டிச் வந்து ரெண்டு லேயர் போட்டுக்கோங்க ஆரி ஒர்க் தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி உள்ளேயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ப்ளவுஸ் ஃபுல் டிசைன்லேயும் நீங்கள் இதே மாதிரி தான் கோல்டு பால் செயின் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளான டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளவுஸில் இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஒயிட் ஸ்டோன் ஸோ இதான் நம்ம வந்து அதோட அந்த ரெண்டு பால் செயினுக்கும் நடுவில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் தேவையான அளவு ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை வந்து லைனாக வந்து வச்சுருங்க நார்மலாகவே இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற எந்த ப்ளவுஸையும் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆரஞ்சு கலரில் ஒயிட் வந்து ரொம்ப பிரைட்டாக அழகாக தெரியும் ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஊதுபத்தி வந்து ஏற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக பண்ணுங்க உள்ள இருக்கிற க்ளாத்தை வந்து நம்ம பேர்ன் பண்ணி விட்ருலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமை தேவை இது பண்ணுறதுக்கு மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த மாதிரி நெருப்பு வரப்போ உங்கள் வாயை வச்சு ஊதி விட்டுருங்க அந்த நெருப்பு வந்து அணைஞ்சிரும் இல்லைன்னா அது அப்படியே வந்து ரொம்ப அந்த இதை வந்து பெருசு பண்ணிடுவோம் ஹோலை ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதே மாதிரி சென்டரில் இருக்கிற கிளாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சு பர்ன் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்கிற டிசைன்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து கொசுபத்தி வந்து எடுக்க முடியாது ஊதுபத்தி தான் உங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கோல்டு பால் செயின்க்கு பதிலாக செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க போட்டு இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அடியில் வேறு எதாவது கான்ட்ராஸ்ட் கிளாத் வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படி நான் எனக்கு வந்து இப்படியே நான் ஆரஞ்சு கலரே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சேம் கிளாத்தே இருக்கட்டும் அப்படின்னீங்கனாலும் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஷேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி கீழே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதுலேயே நீங்கள் டார்க் க்ரீன் கூட வைக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்